கழிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கழிப்படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா 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 என்று மகாகவி பாரதியாருடைய வழிகளை சொல்லி இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை இனிதே நாங்கள் தொடங்குகின்றோம். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குகின்றோம். ஒரு நாட்டினுடைய அதிபருக்கு அந்த மக்களினுடைய துன்பத்தை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த நாடு எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ, அதே போல் ஒரு தொலைக்காட்சியை தொடங்கியவருக்கு இலக்கிய ரசனையும் இருப்பது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் திரு சீதாபதி அவர்கள் இந்த நல்ல நாளில் இப்படி ஒரு நல்ல தலைப்பை கொடுத்து ஒரு பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் இன்னைக்கு பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. வழக்கு தொடுப்பவர்களும் மாணவர்கள்தான், வழக்கை மறுத்து பேசுபவர்களும் மாணவர்கள்தான் என்கின்ற புதுமையும் இந்த நிகழ்ச்சியில் தான் நடந்துகிட்டு இருக்கு. கைபேசி அப்படின்றது மாணவர்கள் கையில் இருக்கிறதுனால அது அறிவு பாதைக்கு போகுதா அல்லது அழிவு பாதைக்கு போகுதா அப்படின்ற இந்த தலைப்பை விவாதிப்பதற்காக ரெண்டு தரப்புலேயும் 6 மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முன்னாடியெல்லாம் ஒருத்தர் கையில் வந்து ஒரு கைபேசி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி ஒருத்தர் கையில் கைபேசி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கெல்லாம் யாருமே வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தனித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே வாய்ப்பில்லை. ஆனால் அதே இடத்துல தான் தனித்தனி தீவுகளாகவும் இருக்கிறாங்க. அப்படின்னா அலைபேசிகளை எப்படி பார்க்கறது அப்படின்றத அவங்களே சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்றது தானே பொருத்தமாக இருக்கும். அதனால் அறிவு பாதை தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக முதல்ல ஒரு 3 பேர், செல்வன் முகேஷ் கார்த்தி 8 வகுப்பை சார்ந்தவர், நல்ல ஓவியரும் கூட பெரிய படிப்பாளியும் கூட, அவரை தொடர்ந்து அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்காக மாசே சுபாஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லி, ஓவியராகவும் கால்பந்து வீரராகவும் இருக்கக்கூடியவர்களை நாம் வருக வருக என வரவேற்று வருகின்றோம். அவருடைய அணியில் ஒரு பெண்ணினுடைய நிலையில் இருந்து பெருமைகளை இந்த அறிவு பாதையை சொல்லுவதற்காக வந்திருக்கக்கூடிய கிரேஸ்லின் மிராக்கிள் அவர்களை நாம் வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரு த்ரோபால் பிளேயராகவும் மிகச்சிறந்த கட்டுரையாளராகவும் இருக்கின்றார். இல்லை இல்லை, அறிவு பாதையெல்லாம் கிடையாது, அது அழிவை நோக்கித்தான் எடுத்து செல்கின்றது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே செல்வி நிரீக்ஷா அவர்கள் 8 வகுப்பை சேர்ந்தவர்கள், ரொம்ப சிறந்த கிரிக்கெட்டர் அப்படின்ற ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு. அவரை தொடர்ந்து பன்முகத் திறமையாளர் செல்வன் மாசே ஸ்டாலின் பாரதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்காக செல்வி கனிஷ்கா அவர்கள் 8 வகுப்பு மாணவி, பரதநாட்டிய கலைஞர் அப்படின்ற ஒரு சிறப்பும் அவர்களுக்கு உண்டு. இந்த 6 பேரும் பேசினதுக்கப்புறமா அவர்களுடைய வாத திறமைகளை வச்சு தான் இன்றைக்கி எந்த வழியில் நம்ம எந்த பாதைக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ற முடிவுக்கே நம்ம வரப்போகிறோம். அந்த வகையில் அவர்கள் கைபேசியினுடைய நன்மை தீமைகளை, சாதக பாதகங்களை ஒன்றொன்னா பட்டியலிட்டு சொல்லணும் அப்படின்னு இந்த மன்றம் விரும்புகின்றது. ஏன்னா மாணவர்கள் கையில் தான் இன்றைக்கி உலகமே அடங்கி இருக்குது. நம்ம ஒரு மாணவனை பார்த்து கேட்டேன், அலைபேசியை பற்றி ஒரு 2 வரி கவிதை சொல்ல முடியுமான்னு. உடனே எழுந்து சொல்கிறான், விரல் நுனியில் தகவல், உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்லி என்னையே ஆச்சரியப்பட வச்சான். இன்னொருத்தன் சொல்கிறான், அது ஒன்றும் நன்மைலாம் கிடையாது, தீமை தான், சொல்லட்டுமா அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்னு, சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னான். இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளும் அப்படித்தான் பேசுவார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா. அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம நிறைவான ஒரு தீர்ப்புக்கு வந்துடலாம் அப்படின்றதுனால்தான் இந்த தலைப்புக்குள்ளே நான் செல்லவில்லை, அந்த மாணவர்களே செல்லட்டும் என்பதற்காக. அறிவு பாதை தான், எப்போவுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் தொடங்குவோம். அதனால் அறிவு பாதை தான் அப்படின்ற அந்த அணியை தூக்கி நிறுத்துவதற்காக செல்வன் முகேஷ் கார்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பேச வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசன் அழகாக சொல்லுவார், காஷ்மீரில் ஒருவன் நிரும்பினால் குமரிவால் ஒருவர் மருந்தெடுத்து ஓடுவான். அதேபோல் யாருக்காவது மருத்துவமனையில் அவசர உதவி தேவைப்படுகிறது என்றால் ஒரு குறுந்தகவலை வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் போதும், அது எல்லாராலும் ஷேர் செய்யப்பட்டு
அந்த தேவை தீர்க்கப்படுகிறது. இதுதானங்க வளர்ச்சி. ஆமாம், எங்கேயோ குக்கிராமத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு உதவி கிடைச்சிருமே. இது தெரியாமல் இப்படி மூணு பேர் வந்திருக்காங்க. வாட்ச், கால்குலேட்டர், அலாரம், கேமரா, எஃப்எம் ரேடியோ, இதே போல் 80க்கும் மேற்பட்ட பொருட்கள் இப்போது நம் உள்ளங்கைக்குள் அடங்கி போனது. சென்னையில் ஒரு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவனை அவரது ஆசிரியர் கூப்பிட்டு, நீ இந்த +2 நன்றாக படித்தால் உனக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு செல்போனை, ஒரு பரிசு பொருளை வாங்கி தருகிறேன் என கூறினார். அம்மாணவனும் நன்றாக படித்து பள்ளியிலே முதல் மாணவனாக வந்தார். அதன்பின் அவர் ஆசிரியரை சந்தித்த பொழுது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டார். என்ன கேட்டாரு? உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டாரு. அப்பொழுது அம்மாணவர் வந்து, எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிட்டாங்க என்று சொன்னார். அந்த ஆசிரியருக்கு ஒரே அதிர்ச்சி. நீ நன்றாக படிக்கும் மாணவன் தானே, ஒரு புத்தகம் கேட்பாய் என்று நினைத்தால் என்ன ஸ்மார்ட் போன் கேட்கிறாய் என கூறினார். அப்பொழுது அம்மாணவர் வந்து, நான் வந்து இது 100 புத்தகம் உங்களால் அதிகபட்சம் வாங்கி தர முடியும், ஆனால் இந்த ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்கினால் 100,000,000,000,000 புத்தகங்களை இதில் டவுன்லோட் செய்து படிக்கலாம் என்றார். இது மாணவர்களுக்கான வளர்ச்சி தானே. இப்போ நம்ம புக்கில் கூட ஒரு லெசன் வந்து, ஒரு லெசனுக்கும் ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒருவேளை ஜுரம் அந்த மாதிரி லீவ் போட்டால் கூட அதை ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைல் ஃபோன்லேயே படிக்கலாம். இப்போல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து ஒரு லெசனுக்கும் ஒரு ஒரு கியூஆர் கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஏதாவது ஜுரம் அதுக்கு லீவ் போட்டால் கூட நம்ம வந்து அதில் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மாணவர்களுக்கான வளர்ச்சி தானே. ஆமாம், நிச்சயமாக. தற்போது உள்ள காலகட்டத்தில் செல்ஃபோன் இல்லாமல் நாம் இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அது இதில் நன்மை தீமை இரண்டுமே உள்ளது. நாம் தான் அன்னப்பறவை போல் நன்மையை மட்டும் பிரித்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கையில் செல்ஃபோன் என்பது அவர்கள் விரைந்து செல்லவும் உயர்ந்து செல்லவும் துணிந்து செல்லவும் உதவியாக இருக்கிறது. செல் என்பது யாருக்கும் எளிது, அறியவாம் செல்லில் உள்ள நன்மை அறிதல் என புதிய குரலை கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொன்னீங்க. திருக்குறளுக்கே ஒரு புது குரலை வந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இவ்வளோ பேசினதுக்கப்புறமா கூட எப்படி இந்த 3 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன பேச போகிறாங்களோ, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக எங்கெல்லாம் வந்து செல்ஃபோனுடைய அந்த தேவை உதவி வந்து இருக்குது. ஆசிரியர்கள்கிட்ட கூட நம்ம கேட்க முடியாத, கேட்க முடியாமல் போகிறத எல்லாம் நம்ம செல்ஃபோன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களால் மறுப்பு சொல்ல முடியுமா? வாங்க செல்வி, நிரீக்ஷா அவர்களினுடைய வாதத்தை இப்போ நம்ம கேட்கலாம்.